வணக்கம் தம்பி தங்கைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாவும் எல்லாரும் சுகமாவும் இருக்கிறீங்களா? ஏன்னா கடவுள்கிட்ட பிள்ளைங்க எப்பயுமே சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும் தானே? ஆமா, நாங்க வந்து சுகஹீனமாக நாங்க எங்க போவோம்? சரியா சொன்னீங்க, வைத்தியர்கிட்ட, அதாவது டாக்டர் கிட்ட போவோம் தானே? அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம்? நாங்க வீட்டுல இருந்தா பெனடோல் குடிப்போம், ரசம் வச்சு குடிப்போம், வேற கசாயம் கொத்தமல்லி நிறைய இது குடிப்போம் தானே? இது போலவே இயேசுன காலத்திலேயும் ஒருத்தவங்க சுகஹீனமா இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? சீமோண்ட மாமியார். சீமோண்ட மாமியார் ரொம்ப, அதாவது கடும் காய்ச்சலா இருக்குது. அப்ப இயேசு போயிட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க நல்ல சுகம் பெறாங்க, குணமாகறாங்க. அது போலவே அதை மட்டுமா செஞ்சாரு இயேசு? இல்ல, அப்ப அந்த சுகப்படுத்தின அந்த அதிசயத்தை கண்டோன்னே எல்லா மக்களும் இயேசு தேடி வராங்க. இயேசு காலையில இருந்து இரவு மட்டும் எல்லாரையும் சுகப்படுத்துறாரு. சுகஹீனமா இருக்கிறவங்களை சுகப்படுத்தி, அது போல பிசாசு பிடிச்சவங்க இருப்பாங்க தானே, அவங்களையும் அந்த பிசாசுகளை விரட்டுறாரு. அந்த பிசாசுகளுக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் வந்து கடவுள்ட மகன். இயேசு யார்ட? கடவுளால அனுப்பப்பட்ட அவருடைய குமாரன், தேவ குமாரன்னு, இறை மகன்னு அவங்களும் தெரிஞ்சு கொண்டு, பிசாசுகளும் தெரிஞ்சு கொண்டு இயேசு சொன்னது ஒரு வார்த்தையை கேட்டு எல்லாம் ஓடி போயிட்டான். அப்ப பாருங்க, இயேசுட வார்த்தையில எவ்வளவு ஒரு வல்லம் இருக்குன்னு. அவர் இயேசு இந்த உலகத்துல இருந்த நேரம் அவரோட வார்த்தையினால எவ்வளவோ பேர் சுகப்படுத்தினாரு, நிறைய அதிசயங்கள் செஞ்சாரு. அது போல அதிகாலையில இருந்து இரவு மட்டும் ஊழியம் செஞ்சாரு, மற்ற எல்லாரையும் சுகப்படுத்தினாரு தானே? ஆமா, அது போல நாங்களும் தான். எங்களுக்கு ஏதாவது நோயோ ஏதாவது பிரச்சனையோ, மத்தவங்களுக்கு யாராச்சும் நோயோ ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நாங்க என்ன பண்ணும்? முதலாவதா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்கணும். கேட்கிற நேரம் அவரு எங்களையும் சுகப்படுத்துற தேவனா இருக்காரு. ஆமா, நாங்களும் யாருக்கு சரி ஜெபம் பண்ண நேரம் எங்களோட வார்த்தையை கேட்டு கடவுள் வந்து அவங்களையும் சுகப்படுத்துவாரு. சரியா அக்கங்கி பாருங்க, ஒரு கைவேல் ஒன்னு செஞ்சிருக்கேன். இது என்னது? இவங்க வந்து சுகஹீனமா இருக்கிறாங்க, ஆனாங்க நாங்க ஏசு கிட்ட கேட்டு ஜெபம் பண்ற நேரம் எங்களை சுகப்படுத்தி, எங்களை குணமாக்கி, அவட வல்லமையினால குணமாக்கி, அந்த பாவ கட்டுக்கல்ல இருந்து எங்களை விடுதலை ஆக்குற தேவனா இருக்காரு. அப்ப நாங்க அவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சரியா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டுன்னு பாடுவோமா? இது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச பாடல் ஒண்ணு, என் உயிரான இயேசு. பாடுவோமா? என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நாடும்மை தூதிப்பேன், என் உயிரே நாடும்மை தூதிப்பேன். உம்வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம்வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரா
என்னுயிரே நானும் துதிப்பேன் என்னுயிரே நானும் துதிப்பேன் நாங்க எல்லாரும் செஞ்சு பிப்போமா ஒன்று இரண்டு மூன்று ஆமே சொல்ற நேரம் கண்களை நாங்க திறப்போம் சரியா ஒன்று இரண்டு மூன்று எசப்பா இந்த நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளில் சுவாமி நீங்கள் குணப்படுத்தும் உங்கள் குணப்படுத்தும் வல்லமை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள தந்தந்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளில் அப்பா முது பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் அதுபோல வருங்காலங்களில் முது வார்த்தை கொண்டு எங்கள் வாழ்க்கை நாங்கள் வழிநடத்தும் அதுபோல மற்றவர்களாக ஜெபிக்கவும் முது வார்த்தை கொண்டு நாங்கள் வாழவும் எங்களை கிருபை செய்தல்லும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அக்கா இது போல இன்னொரு புதிய கதையோட உங்களை சந்திக்க வரேன் பாய்.